ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 40 வயதை கடந்தும் திருமணமாகாத ஆண் நடிகர்களை பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்மளோட சினிமா சீக்ரெட்ஸ் நண்பர்களுக்காக இந்த பெண் நடிகைகள், 40 வயதை கடந்த பெண் நடிகைகள்லாம் யார் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதனால அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மூசா பாருங்க. இப்போ நேரத்தை கடத்தாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போய் ஒரு ஒரு நடிகையும் பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை சுஷ்மிதா சென். இவங்களை வந்து நம்ம தமிழ்ல அது என்னங்க படம், ரட்சகன் அப்படின்ற ஒரு படத்துல பார்த்திருப்போம். ஆனால் பேசிக்கலி அவங்க வந்து ஒரு பாலிவுட் நடிகை தான், மற்றும் மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வின் பண்ணவங்க. அவங்க ரச்சகன் படத்தில் நடித்ததுக்கப்புறம் இவங்க உடனே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாங்க, ஒரு ரவுண்டு வருவாங்கப்பா சவுத் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம். ஆனால் நம்ம நினப்பை குழி தோண்டி புதைக்கும் விதமாக அப்படி அந்த படத்தை விட்டு தமிழ்லேருந்து டாடா பாய் பாய் சொல்லிட்டு பாலிவுட்டுக்கே கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் ஓகே, அங்கே ஒரு கலக்கலங்கனாங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் ரைட்டுங்க. இப்போ அவங்களுக்கு என்ன வயசு, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இப்போது 46 வயசு ஆயிடுச்சுங்களாங்க. ஆனால் கல்யாணம் ஆச்சானா ஆகவே இல்லை, அவங்க கல்யாணத்து மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா. ஆனால் ரிலேஷன்ஷிப் மேலே இன்ட்ரெஸ்ட் தான். ரோமன் ஷால் அப்படின்றவர் கூட சமீபத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக சொல்லப்படுது. இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் சிங்கிள் மாமாக 2 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார் நடிகை சுஷ்மிதா சென். இரண்டாவதாக நடிகை நர்கீஸ் ஃபக்ரி. என்னங்க மறுபடியும் பாலிவுட் நடிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பாலிவுட் நடிகையாக இருந்தாலும் தமிழில் ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க, அதுவும் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் கூட. அது என்ன பாட்டுன்னா, படம் பேர் சொல்கிறேன், பாட்டெல்லாம் ஞாபகம் இல்லை, படம் பேர் சாகசம். அதில் அந்த ஓப்பனிங் சாங்கில் டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல ஆள், வடவடன் கத்திரிக்காய் மாதிரி இருப்பாங்க, வெண்டக்கா மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னங்க வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு 42 வயசு ஆயிடுச்சுங்களாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவங்க இன்னும் கல்யாணம் ஆகலை அவங்களுக்கு, கூடி சீக்கிரம் ஆகிடும். மூன்றாவதாக நடிகை தபு அவர்கள். தபு அவர்கள் ஏகப்பட்ட பாலிவுட் படங்கள் நடிச்சிருக்காங்க, இருந்தாலும் தமிழிலே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2000 2005 96 ஆரம்பிச்சிடலாம், ஒரு 10 படங்களுக்கு மேலே இங்கே தமிழில் நடிச்சிருப்பாங்க. அதனால இவங்களை நம்ம தமிழ் நடிகையாக கூட கன்சிடர் பண்ணிட்டோம் ஒரு சில டைமில். அதெல்லாம் ரைட்டு. இவங்களுக்கு என்னங்க வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 51 வயசு ஆயிடுச்சுங்க, இருந்தாலும் ஏன் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு ஒரு பேட்டியில் இவங்களை கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கல்யாணம், குழந்தை, ஃபேமிலி இது மேலெல்லாம் ஆர்வம் இருக்குது, ஆனால் அதுக்கான டைம் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். யாரும் என்ன அந்த விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணல அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா, நம்ம தான் தேடிக்கணும். ஆனால் இருந்தாலும் நாகார்ஜுன் அவர்கள் ஹைதராபாத்தில் இவங்களுக்கு ஒரு பங்களா வாங்கி கொடுத்துருக்காராம், அது எதுக்குன்னு தெரியல. நான்காவதாக நடிகை நக்மா அவர்கள். இவங்களை பற்றி சொல்லும் போது கொஞ்சம் டைமை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்னவங்களாம் கூட அப்படி ஒரு லைனில் சொல்லி முடிச்சிட்டேன். இவங்களை பற்றி அப்படியே டீட்டெயிலாக பார்ப்போம் வரீங்களா. அதாவது நக்மா அவர்களுக்கு இப்போ 47 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் கல்யாணம் பண்ணலை. கல்யாணம் பண்ணலாம்னா என்னங்க, ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, அதுவும் எல்லாருமே மேரீடு பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம். இதில் முதல் வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 நம்ம கிரிக்கெட் வீரரான சௌரவ் கங்குலி தான் இவங்களோட முதல் பாய் ஃப்ரெண்டு. அந்த டைமில் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நக்மாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, என்னிக்கெல்லாம் இந்தியா மேட்சில் தோக்குதோ அன்னைக்கு நக்மா தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனாலேயே இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பு இதுக்கு மேலே போதுமா, இந்தியாவே பாதிக்குது நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு பிரிஞ்சுட்டாங்களாம். சௌரவ் கங்குலிக்கு அடுத்தபடியாக நம்ம நடிகர் சரத்குமார் அவர்கள்கிட்ட தான் இவங்க தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தமிழில் ஒரு சில படங்கள் நடித்தாங்க, அதுக்கப்புறம் காதலிலும் இருந்தார்கள். இவங்களோட காதல் விஷயத்தை கேள்விப்பட்ட சரத்குமார் அவர்களின் முதல் மனைவி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்களாம், அதாவது நம்ம வரலட்சுமி சரத்குமாரின் தாயார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் சரத்குமார் ஓகே நம்ம நக்மாவோட சேர்ந்து வாழ்வோம்னு முயற்சி பண்ணால், நக்மா வந்து நான் வெளியூருக்கு போகிறேன், அதாவது நான் பாம்பேயில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால் காண்டான சரத்குமார் அவர்கள் இவங்களுக்கு மிரட்டெல்லாம் விட்டுருக்காரு, இதெல்லாம் கண்டுக்காத நக்மா அவர்கள் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு பாம்பேக்கு போயிட்டாங்களாம். அங்கே போய் போஜ்பூரி படத்தில் நடித்து பொழைச்சி போனேன். இதுக்கப்புறம் அங்கே போனோன்னு தான் இன்னொரு ட்விஸ்ட்டு, அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸான போஜ்பூரி நடிகரான ரவி கிஷன் கூட ஒரு தொடர்பில் இருந்திருக்காங்க. ரவி கிஷன் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தாங்க, தமிழில் ஒரு சில படங்களில் வில்லனாக பண்ணியிருக்காரு, போஜ்பூரியிலும் பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அவரும் மேரீடு மேன். ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, ரவி கிஷனின் மனைவி வந்து நக்மாவோட தொடர்பை ஏற்றுக்கிட்டாங்களாம். நக்மா அவங்களுக்கு 2வது பொண்டாட்டியே வந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஆட்சேபனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவு ஏற்பட்டு விட்டது. அதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரவி கிருஷ்ணன் அந்த காலகட்டத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு ஒரு 2 மாதம் உள்ளே இருந்திருக்காரு. இந்த டிஸ்டன்ஸ் தான் இவங்களோட பிரிவுக்கு காரணமாகி விட்டதாம். இவருக்கு அடுத்தபடியாக 4வதாக மனோஜ் திவாரி அப்படின்ற ஒரு நடிகரோட நக்மா அவர்கள் தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுது, ஆனால் அதுவும் முறிவு ஏற்பட்டு விட்டது. இதுக்கப்புறமா ஒரு கிரிக்கெட்டரான கிச்சி கான் அவர்கிட்ட கூட ஒரு ரூமர்ஸ் வந்து அப்படி இப்படி பரவிட்டு இருந்ததுங்க. இதெல்லாம் முடிச்ச கையோட நக்மா அவர்கள், நான் இனிமேல் நடிகையாக இருக்க மாட்டேங்க, நான் வந்து பாலிடிக்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு பாலிடிக்ஸ் போயிட்டு இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு 47 வயசு பெண்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஐந்தாவதாக நடிகை அனுஷ்கா ஷெட்டி, இவர்களை பத்தி சொல்லலாம். இந்த 2000 வருஷத்துல ஒரு பெரிய பீக்ல இருந்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க எவ்வளவு பீக்ல நடிகையா இருந்தாங்களோ அதே பீக்ல இவங்களை பத்தி ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. ரூமர்னு ஏன் சொல்லணும், கன்ஃபார்ம்டுன்னு கூட சொல்லலாம். நடிகர் நாகார்ஜுன அவர்கள் கூட ஒரு தொடர்பில் இருந்தாங்க, அதாவது லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது, கடைசியில பண்ணியில. இவரை தொடர்ந்து நடிகர் கோபிச்சந்த், ஜெகபதி பாபு, பிரபாஸ் மற்றும் கிறிஷ், இந்த வானம் படத்தை இயக்கிய கிறிஷ், இவங்க கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க ஒரு வழியா இவங்கள யாராவது ஒருத்தர் கல்யாணம் செட்டில் ஆவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் செட்டில் ஆகல. யாராவது போய் எப்ப கல்யாணம் கேட்டா நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆவாங்களாம். ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா, படத்துல பிஸியா இருந்தாங்க அன்பணி, அதனால நிறைய படம் வருது, எதுக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும், நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இந்த கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட்டாதான் சொல்லப்படுது. இப்போ அப்படி இப்படி போக 40 கிராஸ் ஆயிட்டார்கள் அனுஷ்கா ஷெட்டி. ஆறாவதாக நடிகை அமித்ஷா பட்டேல், இவங்களை வந்து நம்ம தமிழ் நடிகை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு படத்துல நம்ம விஜய் கூட புதிய கீதையில் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து இப்ப சிங்கிள் தாங்க இருக்காங்க, 45 கடந்த ஒரு சிங்கிள் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கையில கூட இந்த ரிலேஷன்ஷிப்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்கு. 1999 ஆரம்பிச்சிருச்சு விக்ரம் பட் அப்படின்றவர் கூட. ஆனா அது எவ்வளவு நாள் நடிச்சதுன்னா வெறும் 5 வருடங்கள் தான். 2004 வருஷம் புட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2008 வருஷம் லண்டன் பிசினஸ் மேனான கனவு பூரி அப்படின்றவருக்கு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, அதுவும் 2 மேல தான்ல, 2010 புட்டுச்சு. இப்போ அம்மணி சிங்கிளா தாங்க இருக்காங்க. ஏழாவதாக நடிகை கோவை சரளா அவர்கள், இப்போ அவங்களுக்கு 59 ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னி வரைக்கும் அவங்க யாரையும் கல்யாணம் பண்ணல. ஆனா ஆரம்பத்துல வந்து ஒரு பெரிய நடிகையா வளர்ந்து வந்தாங்க, நம்ம கவுண்டமணி மற்றும் வடிவேல் கூட காம்போனாலே இவங்க தாங்க. ஆனா எதனால கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அதுக்கு காரணம் கவுண்டமணியா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. என்னதான் கல்யாணம் ஆகலனாலும் இப்போ அவங்களோட சொந்தக்கார பசங்க ஒரு 2 அவங்க வளர்த்துட்டு இருக்காங்களாம், எவ்வளவு நல்ல விஷயம் இல்லைங்க. எட்டாவதாக நடிகை கௌசல்யா அவர்கள், ரொம்ப அழகானவங்க, ஒரு 1996 பெரிய பாப்புலரான ஒரு நடிகை, நிறைய படத்துல இருப்பாங்க. விஜய், அஜித், அஜித் கூட நடிச்சாங்களா தெரியல, விஜய் கூட நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க பேசிக்கலி ஒரு ஸ்ரீலங்கன்க, இங்க வந்து கர்நாடகால செட்டில் ஆன ஒரு ஸ்ரீலங்கன் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஆன்ஸ்கிரீன் பேர் தான் கௌசல்யா, உண்மையான பேரு நந்தினி மற்றும் தமிழ் செல்வின்றாங்க. சரிங்க, இவங்களோட வயசு என்னன்னா 42 கடந்துட்டாங்க. ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன்னு கேட்டா எனக்கு வீடு கட்டுறது வந்து ஒரு பெரிய ட்ரீமு, அதெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் யாராவது வரன் கிடைச்சா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் வரன் கிடையில, நல்லா தானே இருக்காங்க. 9 நடிகை மும்தாஸ் அவர்களை பத்தி சொல்லலாம். இவங்களோட உண்மையான பேர் நக்மா கான் ஃப்ரம் மும்பை, தமிழ்ல வந்து மோனிஷா இன் மோனலிசா அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1999 2005 வரைக்கும் பெரிய பீக்ல இருந்து ஒரு நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பெருசா வளர்ந்து வந்த காலகட்டத்திலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட அப்ரோச்சஸ் எல்லாம் வந்திருக்கான். ஆனா இவங்க படத்துல பிஸியா இருந்தனால கண்டுக்கல. இப்ப 40 கடந்தாச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்களானா பண்ணல, காரணமும் சொல்லல. 10 நடிகை கிரண் அவர்கள், கிரண் சொன்னா அந்த காலத்துல காலேஜ் பசங்க எல்லாம் ரொம்ப ஆடி போயிடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகை. அவங்க வந்து பேசிக்கலி ஃப்ரம் ராஜஸ்தானா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிவுட் நடிகையான ரவீனா டண்டன் அவங்க கூட இவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்றாங்க. ஆரம்பத்தில் வந்து கிரண் அவர்கள் வந்து மாடலிங், பாப் ஆல்பம் அப்படின்னு இருந்தவங்க, இங்கே தமிழ் அறிமுகமாகி ஏகப்பட்ட படங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சாங்க. இருந்தாலும் இப்போ வந்து அவங்களுக்கு 41 மேலே ஆயிடுச்சு, நம்ம தமிழில் படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட நம்ம சந்தானம் அவர்களின் சர்வர் சுந்தரம் படத்தில் கூட நடிச்சதாக சொல்லப்படுது. படமும் ரிலீஸ் ஆகலை, இவங்களும் கல்யாணம் பண்ணலை. 11 நடன மங்கை சோபனா அவர்களை பற்றி சொல்லலாங்க. அவங்க பேசிக்கலி ஃப்ரம் கேரளா, ஆனால் தமிழில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க, மலையாளத்திலும் நிறைய நடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் இப்போ 51 கடந்தும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கல, ஏங்க பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சும்மா சரமாரியாக எடுத்து விட்டுருக்காங்க பதில். அதில் ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் வந்து நம்ம நினச்சாதான் பண்ணணும், அதுவா வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் மட்டும் தான் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகுமா, ஏன் அது இல்லாமல் பண்ணவே முடியாதா, தனியாக வாழ்ந்தால் வந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாதா இப்படின்ற மாதிரி இடக்க மடக்காக பதில் சொல்லியிருக்காங்க கேள்வி கேட்டவங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களாம். அதுக்கு பதிலாக அனந்த நாராயணி அப்படின்ற ஒரு குழந்தைய, ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து இப்போ வளர்த்துட்ருக்காங்க. இப்படி கூட வாழலாங்க, ஜாலியாக தான் இருக்கும்ல. 12 நடிகை கனகா அவர்களை பற்றி சொல்லலாம். ஒரு காலத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜஸில் ரொம்ப பிஸியாக இருந்த நடிகை. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே உங்கள் அம்மா கிட்ட தான் இருந்தது அப்படின்னு அவங்க ஆரம்பகட்டத்தில் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்களாம் வீட்டுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க 2 ஒரு 15 தான் சேர்ந்து வாழ்ந்தாங்களாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் வந்து அப்சாண்ட் ஆகிட்டாராம். என்ன மேட்டர் அப்படின்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போனவங்களுக்கு கடைசியா தெரிய வந்தது இதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. சமீபத்தில் இல்லை, ஒரு 5-6 ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படியே ஊத்தி மூடப்பட்டு விட்டது. இன்னைக்கு கனகா அவர்கள் சிங்கிளாகத்தான் இருக்கிறார். வாழ்க்கையில பாவம், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கே தெரியல. 13 நடிகை லக்ஷ்மி கோபால் சுவாமி, இவங்களை பத்தி சொல்லலாம். இவங்க பேசிக்கலி ஃப்ரம் பெங்களூருங்க. ஆனா தமிழ்ல வந்து ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருக்காங்க, ஆனா நிறைய மலையாள படம் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல வந்து நம்ம பீமா,
கனவு மெய்ப்பட வேண்டும் மற்றும் அருவி படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இவங்களுக்கு 52 வயசு ஆயிடுச்சு. ஆனால் மலையாளத்தில் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டாங்க, மம்மூட்டி கூட நடிச்சிருக்காங்களா, மோகன்லால் கூட நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஏங்க கல்யாணம் பண்ணலை அப்படின்ற மாதிரி இவங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேர்மையான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, நான் இப்போ சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நான் தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டே இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பண்ணாலும் குடும்பம் நடத்துறதுக்கு டைம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த மாதிரி பேசியிருக்கேன் ஒரு நடிகரை பற்றி, அதே கான்செப்ட் தான் இவங்களுக்கும். அதனால இந்த காரணத்தை சொல்லி அவங்க கல்யாணத்துலேருந்து வெளில வந்துட்டு தான் சொல்லப்படுது. இப்போ 52 வயசில் ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ 14வதாக கடைசியாக நடிகை ஹீரா ராஜகோபால் அவர்களை பற்றி சொல்லலாம். இவங்க வந்து இப்போ சிங்கிளாக இருக்காங்க, ஆனால் ஒரு காலத்தில் சிங்கிளாக இல்லைங்க. இவங்க பீக்கில் இருந்தப்போ ஏகப்பட்ட வரன்கள் இவங்களை தேடி வந்தது, ஆனால் இவங்க எதையுமே ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும்போது 2002வது வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க புஷ்கர் மதன் அப்படின்றவரை. 2 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த டைவர்ஸுக்கு அப்புறம் அவங்க சிங்கிளாக தாங்க இருக்கிறாங்க. அப்போவே ஒழுங்காக சரத்குமார் மற்றும் அஜித் அவர்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இது என்னோட கருத்துங்க, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ரைட்டுன்னுபா, இந்த லிஸ்ட்டில் நயன்தாரா எங்கே, த்ரிஷா எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதது உண்மைதான், ஆனால் அவங்க இன்னும் 40 வயசை கடக்கலை, அதனால் இந்த லிஸ்ட்டில் வரல. இன்னும் 3-4 வருஷத்தில் கல்யாணம் ஆகலைன்னா அடுத்த லிஸ்ட்டில் அவங்க வந்துருவாங்க. சரி, அதெல்லாம் ரைட்டு. இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது, பண்ணலைன்னா ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.